இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்குமானே தெரியாது சோ அந்த மாதிரி ஆயிடும் ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்க நோன் அன்நோன் ரைடர் ஆதே. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா watch out if you ignite him, he's a road ahead of full prophecy to be the greatest beast the world has ever seen. I feed him every day like the bones clean. I feed him all the hate and he grows mean. He gets claws real big, pissed off quick, and if you cross him you might drop dead. Metaphorically of course settling this war, never getting bored, loves the blood and gore, always wanting more, feed him from the source. They don't really understand until they feel the force departed. If you start shit you'll be heartless in the darkness, torn apart quick, you'll have scars ripped, you'll be chewed up and discarded. And this world ain't right, won't accept it. Negative energy, I expect it. Once it's in your mind, it's infectious. So fight for your life and reject it. YAMAHA RX135. இது வந்து பார்த்தீங்கன்னா RX100 கிடையாது, இது வந்து 135 மாடலு. என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் ரெண்டுமே ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு சிமிலர், ஓரளவுக்கு இல்லை மோஸ்ட்டாக பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கு, என்னென்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கு, பெயிண்ட் ஸ்கீம் வந்து புதுசு. இந்த வண்டியோட வந்து டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போச்சு என்ன எதுன்னு தெரில, பட் ஆனால் இது வந்து ஸ்டாக் வண்டி கிடையாது, அதாவது ஸ்டாக் டேங்க் கிடையாது. இது வந்து வாங்கி ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இங்கே இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோம் பண்ணது தொடங்கணும், ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கரிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு க்ளியர் கோட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டிக்கரிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து க்ளியர் கோட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அலாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்போக்ஸ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் ஸ்போக் கிடையாது, ஏன்னா வண்டியோட அந்த ரெட்ரோ ஃபீலியும் வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசு அப்படியே இப்போ தான் வாங்கி மாட்டி எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நாங்கள் வந்து இது போட்டிருக்கோம். ஸோ இது டூல் கிட் இருக்குது. அண்ட் இது வந்து கார்பரேட்டர் இன்ஜின், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குமானே தெரியாது, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா பாருங்களேன் லைட்டாக கொஞ்சம் ஆயில் லீக்கேஜ் இருக்குது, பட் நான் அது நார்மல் தான். கார்பரேட்டரு சுத்தமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து புது வண்டியில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர்லேருந்து ஏதாவது ஒழுகிட்டு அப்படி இப்படி இருக்கும், க்ளீன் பண்ணி போட்டால் சரியாயிடும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் சீரியஸாகவே நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து நான் இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் ஓட்டு வந்தேன், இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும் அங்கே, இது பாருங்கள் சுற்றி ஸ்பீட் பிரேக் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே தான் வந்து ஓட்டினேன். இங்கே ஓட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பவர் வந்து வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. அதாவது ஒரு 200ல் நம்ம ஆர்பிஎம் கொடுப்போம் தெரியுமா அந்த த்ராட்டில், அதை விட செம்மையாக இருக்குது இதில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த ரெட்ரோ பைக்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்காது, லைக் என்னோடய பர்சனல் இதில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பிடிக்கும் RX100, RX135 சவுண்டு, இந்த டூ ஸ்டோக் சவுண்டு, இது எல்லாமே செம்ம. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து இந்த மாதிரி ரெட்ரோ பைக்ஸ் வந்து அவ்வளோ இஷ்டம் கிடையாது. பட் ஆனால் இதை ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சீரியஸாக நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதோட பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ எப்படா கொடுக்குறீங்க அப்படின்னு, ஆக்சுவலாக 1990s மாடலு, ஸோ அப்போ தான் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து இதையும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 BHP, பட் ஆனால் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட டார்க்லாம் வந்து அந்த பேப்பர்லாம் அப்படி கிழிச்சு அப்படி தூக்கி போட்டுருலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் எல்லாமே இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இதோட ஸ்பீடோ மீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, ஸ்பீடோ மீட்டர்ஸ் மாற்றவே இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட த்ராட்டில் நான் ஓட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் வண்டி பழசு அப்படின்றனால த்ராட்டில் மட்டும் கொஞ்சம் டைட் ஆயிருக்கு. மற்றபடி வந்து எல்லாமே சூப்பரு. இதில் வந்து பெட்ரோல் ஊற்றும் போது நீங்கள் ஆயில் ஊற்றி தான் ஊற்றணும், ஏன்னா இது டூ ஸ்ட்ரோக் வண்டி. ஸோ அதனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாருங்க. இப்போ தான் நாங்கள் பெட்ரோல் போட்டோமா, அதனால் இங்கே லைட்டாக இதை அடிச்சு தொடச்சிப்போம். ஓகே. ஸோ சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்காரும் போது இந்த கட் சீட் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க, செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, இங்கே எங்கே உட்காந்தோன்னா அப்படியே சீட் வந்து நம்மளுக்கு இப்படி பிடிச்சிக்குது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல, இது இப்படி திருவி உள்ளேருந்து இப்படி எடுத்து அப்படியே ரவுடி மாதிரி போவாங்க. இதுக்கப்புறம் வண்டியை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, பெருசாக எனக்கு தெரில, ஏன்னா இந்த வண்டியை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த வண்டியை பற்றி தெரில. வண்டி ஓட்டினேன்னா மாடெல்லாம் அங்கேருந்து இந்த சவுண்டுக்கு வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ யா, தட் இஸ் இட். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு தடவை இதோட எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து காமிச்சிடுறேன் வண்டியை ஆன் பண்ணிட்டு.
மூவ் பண்ணுங்க, நல்லா வியூ தெரியும். This is two stroke guys, this is two stroke. உங்களுக்கு கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஓட்டிட்டு நான் வரேன். இல்லை இல்லை, ஓட்டும் போதே வரேன். வண்டி பவர் எப்படி தெரியுமா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இதோட பவரை வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பவர் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு. இது பண்ணு, வண்டி ஆன் பண்ணு. ஆக்சுவலாக மாடுக்கெலாம் அந்த சவுண்டு பிடிக்காது போல். ஒய்யோ, இன்னும் டேர்னிங் ரேடியஸு பொய்யால அப்படியே 360 அடிச்சிடும் போல. இது எப்படி? அண்ட் இது கியர் பாக்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும், நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம கேங்கு. அண்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா சுஃபியான், இவன் இந்த இமாலயன் வச்சுருப்பான்ல. ஸோ அவனோட பைக் தான் இந்த பைக்கு. இது நிஜமாவே அவன் பைக்கு தான். ஸோ இது வந்து ரிஷி டாமி ரைடர். ஹரி ப்ரோ என்எஸ் ரைடர், டியூக் ரைடர். ஓகே, ஸோ அப்படியே இப்படி போகலாம், ஸ்ட்ரைட்டாக போய் சரி வாங்க. பை பாய் போ. ஆக்சுவலாக இதில் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 1 down 5 up இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் பவர் பாருங்கள். ஓயோ ஓயோ, சவுண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். ஓகேவா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் துரத்தோம். வா, ஓய்யோ, எனக்கு ஆக்சுவலாக இது இந்த சவுண்ட் இருக்குது தெரியுமா, இது வந்து ப்ளசண்ட்டாக இல்லை தான், பட் ஆனாலும் சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு சுற்றுற காலத்தில் அந்த காலத்தில் டூ ஸ்ட்ரோக் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆ, இப்போ என்னண்ணா எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு, சே அந்த காலனாலே அந்த காலம் தான். அந்த டியூக்கோட பழசு, அப்புறம் எல்லாத்துலேயும் பழசு தான் நல்லாயிருக்கு. முக்கியமாக சொல்ல மாதிரி பாருங்கள், அது என்னது, புல்லட். எஸ், வா, எல்லோருமே பார்ப்பாங்க, கன்ஃபார்ம் பார்ப்பாங்க என்ன வண்டி தாண்டா போகுது அப்படின்னு. செம பவர் கைஸ். ஆக்சுவலாக 14 horsepowerனா நம்ம நினைப்போம்ல, அது கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு 250cc மோட்டர் சைக்கிளை ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இது வந்து சீரியஸாக இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 250cc ஓட்டினா எப்படி இருக்கும், சேம் ஃபீலிங் தான் எனக்கு. இந்த மாதிரி வண்டி இருக்கும் போது கூட முன்னாடி ஒரு ஈவி போகுது பார்த்தீங்களா. ஷிட், வாவ், யூயோ, வண்டி ஆக்சுவலாக கண்டிஷன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஓட்டும் போது, நமக்கு தெரியும்ல ஓட்டும் போது, ஜஸ்ட்டு வந்து ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்டாக்காகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. வாவ், எப்படி இருக்குது தெரியுமா வண்டி, எல்லாமே நம்மளை தான் பார்க்குறாங்க. இது வந்து நான் எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கேன் அப்படின்றனால இல்லை, இதோட எக்ஸாஸ்டே அப்படி தான் அப்படின்றனால. எப்படி, வாவ், என்ன திடீர்னு சிம்பு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சிம்பு ஃபேன்ஸ்லாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டு விட்டுருங்க. வண்டிலாம் வந்து ஓட்ட ஓட்ட தான் வந்து நமக்கு பைக்கை பற்றி இன்னும் ஃபீல் ஆகுது, இன்னும் நிறைய தெரியுது. ஆக்சுவலாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெட்ரோ பைக்ஸே பிடிக்காது, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல முன்னாடியே. லைக் இந்த மாதிரி ரெட்ரோ பைக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு ஏபிஎஸ் அட்லீஸ்ட் இருந்தால் தான் ஒரு நம்ம ஓட்ட முடியும். அதுக்கு நீங்கள் சாக்லேட் பாயா ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, அதனால் இதை கொடுக்கல. இந்த காலத்தில் நிறைய பைக்கில் இருந்தும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இப்போ பாருங்கள் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ ஒரு அடி அடிக்கிற மாதிரி.
Damn it, bro! What a level power is there? Oh, yo! Update. Accelerator utta na tap 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 nu adigidhu nee enna vena vandi vechukko ethana vandha nippadna na ore reel onnu irukum super bikes ellame nikkum front la anga oru two stroke vandi nikkum adu rx anadu kedaiyadhu but irnalum adu oru two stroke bike vandha onnu nikkum na inda video la ethana thadava na vandha rx 135 vandha rx 100 nu sollirpen therla ena andha level ku vandha pathina rx 100 vandhu innum oru samma oru ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமஸான வண்டி இதை விட கம்பேர் பண்ணும்போது பட் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த வண்டியிலேயே நான் இப்போ மின்னல் வேகத்தில் போனேன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்கலாம் எல்லாருமே ஆர்எக்ஸ் 100 தான் ஆர்எக்ஸ் 100 தான் தான் சொல்லுவாங்க ஏன்னா அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும் லுக் வைஸு நிறைய பேர் ஆர்எக்ஸ் 135 இருந்தால் கூட அது ஆர்எக்ஸ் 100 தான் மாற்றி சுற்றுவாங்க ஏன்னா அதுக்கு பவரு இதெல்லாம் தாண்டி பேர் அவள் தான் ஐ திங்க் தட் இஸ் மோர் தன் எனஃப் இந்த வண்டியில் பாருங்களேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஹீட்டு தெரில என்ன அடி அடிச்சுட்டு வந்தேன் ஒரு ஹீட் இல்லை இல்லை ரேடியேட்டர் கிடையாது ஜாலியாக ஆனால் என்ன மைலேஜ் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாப்புல மைலேஜ் இந்த வண்டி கொடுக்குறதே கிட்டத்தட்ட 12-13 தான் கொடுக்குது ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கு இன்ஜின்லேயே ஸோ அதனால் ஓய் ஆக்சுவலாக சரி வண்டியை பற்றி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு போட்டு பார்த்தேன் ஆர்எக்ஸ் 135 135cc அது டாப் ஸ்பீட் என்ன தெரியுமா க்ளைம் பண்ணியிருக்காங்க 120-113 போட்டிருந்தது நான் அதெல்லாம் ஒரு செகண்ட் அல்ல அப்படியே ஒரு செகண்ட் இதாகிடுச்சு இந்த காலத்தில் MT15 இப்போது கரண்ட்டாக இருக்கிற இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ இதெல்லாம் வந்து MT15 வந்து ஒரு 115-125 இல்லை 135 மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் போவோம் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை இந்த வண்டியில் சீரியஸாக வண்டியில் ஒன்றுமே இல்லை ஒரு கார்பரேட்டரு ஒரு இன்ஜினு அதில் ஒரு டூ ஸ்ட்ரோக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்கண்ணா தட் இஸ் சம்திங் மோர் தென் சயின்ஸ் தானே இந்த ரைட்டு தான் நம்ம எடுக்கணும் நிறைய பேர் எனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க முன்னாடியே போகல ஏன்னா சவுண்டு கேட்குறதுக்கு இந்த இடத்துல சவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேளுங்க வாவ் இப்போ இன்னும் நல்லா கேட்கும் உங்களுக்கு சவுண்டு அவங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க வீலிங் தூக்கி ட்ரை பண்ணி போகுமா வாவ் இருங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் வீலிங்கு அசால்ட்டாக தூக்கு செம்மையாக தூக்குதுரா அசால்ட்டா அங்கே பாருங்க மூணு வண்டியுமே செம்மையாக நிற்கிது இங்கே இப்போ இங்கே தேடிட்டு இருக்கேன் நான் இக்னிஷன் பட்டனு பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 இருக்குது அங்கே நம்ம 6300 கேட்டிருக்கு நான் சைடு பார்த்திங்கன்னா என்எஸ் 200 ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒருத்தர் தட்டிடுங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம் ஸோ சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாக் அப்படியே தான் சந்திக்கிறேன் அன்டில் தன் த நோன் அன்னோன் ரைடர் மீ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் சவுண்டு ஆன் பண்ணும் ஆன் பண்ணும் ஆனில் தான் இருக்கா Yeah. Peace out. Stay safe, guys. Bye-bye.